ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் ட்ரெடிஷ்னலான விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் பண்ணுற பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ட்ரையான பேனில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி மாவு 1/2 கிலோ எடுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் நான் வீட்டிலேயே அரைச்ச பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சரிசி மாவு எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னா, பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி இருக்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை இடியாப்பத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மாவு வேகணும். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு ட்ரையான பேனில் துருவன தேங்காய் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கிக்கோங்க. தேங்காவை ரொம்ப வறுக்கக்கூடாது. வெல்லம் 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஏலக்காய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆரவிச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவை 1 பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு மாவுன்ட்டு. கையில் கூட ஒட்டவே இல்லை. கையில் எண்ணெய் தடவிட்டு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எட்ஜஸை நல்லா ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணிவிட்டு நல்லா பூண்டு ஷேப்புக்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொழுக்கட்டை வந்து கிடைச்சிரும். அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது கொழுக்கட்டை மடிக்கிறதுக்கு. அது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுறது தான். செகண்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மாவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கை வச்சு. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சென்டரில் ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூரணத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லா எட்ஜஸையும் அப்படியே மடிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா சீல் பண்ணிக்கோங்க.
இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு 10-20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. யம்மியான சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.